நம்ம கர்மாவை பற்றி இந்த ஐயா பேசியிருப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம சொல்லுவோம் சஞ்சீத கர்மா, பிராரத்த கர்மா, ஆகாமிய கர்மா. சஞ்சீதங்கிறது ஒட்டுமொத்த கர்மா, பிராரத்த கர்மாங்கிறது இந்த பிறவிக்கு நம்ம அனுபவிக்க வேண்டியதை வாங்கிட்டு வந்தது பிராரப்தம், நம்ம புதுசாக உருவாக்குறது ஆகாமியம். இந்த ஆகாமிய கர்மாவை நாம் எப்படி வேணால் பண்ணலாம், நல்லதாகவும் செய்யலாம் கெட்டதாகவும் செய்யலாம், காமிய கர்மாவாகவும் பண்ணலாம் நிஷ்காமிய கர்மாவாகவும் பண்ணலாம். காமிய கர்மா என்னென்னா இச்சைக்கு உட்பட்ட செயல் வந்து காமிய கர்மா, இச்சைக்கு உட்படாத பற்றற்ற விளைவில் பற்று வைக்காத செயல் வந்து நிஷ்காமிய கர்மா. ஞானிகளினுடைய செயல் வந்து நிஷ்காமிய கர்மாவாக தான் இருக்கும், ஏன்னா அவங்க வந்து அகத்தில் பற்று வைக்காமல் விளைவுகளை பற்று வைக்காமல் செய்யக்கூடிய செயல் வந்து நிஷ்காமிய கர்மா. நிஷ்காமிய கர்மா பண்ணும் ஒருவருக்கு இயற்கை இறைவன் தன் கச்சைகளை இருக்க கட்டி கொண்டு வந்து உதவி கூறுவாராம். புரியுதுங்களா என்னன்ட்டு? நிஷ்காமிய கர்மம் ஒருத்தன் பண்ணானா அவனுக்கு இயற்கை என்ன பண்ணுமா, இறைவன் வந்து ட்ரெஸ்ஸரை வந்து டைட் பண்ணிட்டு வேஷ்டி மடித்து கட்டிட்டு வந்து வேலை செய்கிறாங்கல்ல, அது மாதிரி இறைவனுடைய தன்னுடைய கச்சைகளை இருக்க கட்டிக்கிட்டு வந்து வேலைக்கு வந்து உதவி கூறுவாங்க. இப்படி கேள்விப்பட்டிருக்கிறோம், நானும் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் நினச்சிக்குவேன் சில நேரத்தில் இவ்வளோ பணி பண்ணுறோம், பற்றாக்குறையாக தானே ஒவ்வொரு மாதமும் போயிட்டுருக்குது, இப்படியே போயிட்டுருக்குது, சரி நடக்கட்டும், நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்வோம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு மூன்று கேம்புக்கு முன்னாடி, ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார். அவர் வந்து ஜேகேவோடு பயணப்பட்டவர், ஜே கிருஷ்ணமூர்த்தி உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அவர் கூட அவருடைய ஸ்கூலில் வந்து ப்ரொஃபஸராக இருந்தவர், அவர் கூட வாக்கிங்லாம் போனவர், அவரோட பழக்கப்பட்டவர். அவர் வந்து இந்த எங்கேயோ நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு இங்கே வந்து கேம்பில் வந்து கலந்துட்டு சொன்னார், ஜேகேவில் எனக்கு புரியாத விஷயங்கள்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் நான், இவ்வளவு எளிமையாக எனக்கு இது உள்ள யாருமே இந்த மாதிரி சொல்லலை, ஐயாவை தவற விட்டுறாதீங்க, இது உலகம் முழுவதும் சென்றடைய வேண்டிய விஷயம், ஐயா எளிமையை பார்த்து கம்மியாக இடப்பட்டுறாதீங்க, இது மிகப்பெரிய விஷயத்தை ஐயா கொடுத்துருக்காரு, இது உலகத்துலேயும் யாரும் இப்படி கொடுக்கல, ஜேகே எதை சொல்கிறதுக்காக வந்தாருங்கிறது ஐயாவை சந்தித்த பிறகுதான் எனக்கு தெரியுதுன்னார். அவர் சொல்லிட்டு அந்த கேம்ப்லேயும் நம்ம ஒவ்வொரு கேம்ப்லேயும் நம்ம அந்த மாதிரி பேசுகிறது வழக்கம், இந்த மாதிரி நாங்கள் எப்படி உருவாச்சு, இந்த பவன் எப்படி உருவாச்சு அப்படின்னு பேசுகிறது வழக்கம். அப்படி பேசும்போது நான் சொல்லியிருந்தேன், நான் இந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கீங்க, இவ்வளோ ஃபண்டு நம்ம கடன் கொடுக்க வேண்டியதே ஒரு 16 லட்சம் என்ன இருக்குது, 20 லட்சத்தில் 4 லட்சம் கொடுத்துட்டோம், இன்னொரு 16 லட்சம் இருக்குதுன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தோம். சொல்லிவிட்டு நிர்வாகம் பண்ணுறது உங்கள் டைட்டாக தான் இருக்குது, வாய்ப்பு இருக்கிறவங்க இதில் வந்து மாதம் 1000 அல்லது 500 கொடுக்குறவங்க வந்து புரவலராகவும், இன்னொன்று வந்து ஒரு முறை 25,000 கொடுக்குறவங்க வந்து ஃபவுண்டர் மெம்பராகவும் நாங்கள் இணைச்சிக்கிறோம், அது மாதிரி பண்ணால் பரவாயில்ல வாய்ப்பு இருக்கும் கொடுங்க சொல்லிகிட்டு இருந்தோம். அவர் எல்லாம் கலந்துட்டார், கம்முன்னு போயிட்டார். போயிட்டு எனக்கு ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணார். அவர் சொன்னார், நீங்கள் வந்து செஞ்சிட்ருக்கிற வேலை வந்து நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க ஏதோ பண்ணுறேன்னு, இது சாதாரண வேலை இல்லை, இது ஒன்று தான் அடுத்து இந்த உலகத்துக்கு விடிவெள்ளியாக அமையக்கூடிய விஷயமே, இது ஒன்று தான், மனித குலம் சரியாகணும் அப்படின்னா இந்த புரிதல் மனித குலத்துக்கு போய் சேரணும், இது நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இது செய்கிறதுக்கு நீங்கள் இப்படி பண சுமையோடு நீங்கள் செய்ய வேணாம், நான் உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்சம் கொடுக்குறேன், நீங்கள் அந்த கடனை முதல்ல அடைச்சிருங்கன்னாரு. எனக்கு அவர் என்ன சொல்கிறாரு, தெரிஞ்சு சொல்கிறாரா, தெரியும் என்னங்க சொல்கிறீங்க என்ன, இல்லை நீங்கள் அந்த கடன் இருக்குன்னு சொன்னீங்களா, முதல்ல ஒரு 10 லட்சம் கொடுக்குறேன் கடன் அடைங்கன்னாரு. சரிங்கன்ட்டேன், சரி எப்போ அனுப்புவார் என்ன தெரியல. சரி, அடுத்த ஒரு 1.5 மணி நேரத்தில் அக்கௌண்ட்டுக்கு 10 லாக்ஸ் வந்து வருது. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு வந்து அவருக்கு அடுத்து ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பண்ணி ஒரே ஒரு உதவி மட்டும் எனக்கு செய்யுங்கனார், என்னங்க அண்ணே, எந்த கூட்டத்துலையும் என் பேரை மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னார். இல்லைங்க, சொன்னால் மற்றவங்களுக்கு ஒரு போட்டி அதெல்லாம் தேவையில்லை, ஒருத்தர்னு சொல்லிடுங்க, என் பேரை சொல்ல வேணாம் அப்படின்னார். எனக்கு அந்த நிஷ்காமிய கர்மா பண்ணுபவர்களுக்கு இறைவன் தன் கச்சையில் இருக்க கட்டி கொண்டு உதவி கூறுவான்னு சொன்ன அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எனக்கு அந்த வினாடி எனக்கு புரிஞ்சிச்சு. ஐயா வந்து சொன்ன உடனே அந்த 10 லட்சத்தை முதல்ல யாருக்கு அர்ஜெண்ட்டுங்கிறத தெரிஞ்சு அவங்களுக்கு கொடுத்து நிறைவு பண்ணியாச்சு. இன்னும் மீதி இருக்கிற ஒரு 4 லட்சம் 5 லட்சங்கிறது வந்து ஒரு மேட்ரு இல்லை, அவங்க பொறுமையாக வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அட்டாச். அப்புறம் பார்த்திங்கன்னா ஐயா வந்து திருவண்ணாமலையில் ஒரு வீடு வாடகை பாருங்க மறுபடியும் ஆரம்பித்தார். என்னங்கய்யா பண்ணுவேன் ஐயா, என்னென்னா ஞானத்தை தேடுபவர்கள் தேடி வரக்கூடிய இடம் வந்து திருவண்ணாமலை, அங்கே அவ்வளோ பேர் வராங்க, அங்கே உண்மையில் அங்கே 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 சுற்றி திரியக்கூடிய துறவிகளை பார்த்தா ஞானத்துக்கு அலைகிறோம் பார்த்தா இந்த உண்மை தெரியாமல் குடும்பத்தை விட்டு தன்
தன்னுடைய பெற்றோர் விட்டு குழந்தைங்களை விட்டு எவ்வளோ பேர் இப்படி வந்து ஞானத்துக்காக வந்திருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் இதை புரிதலோடையே நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தோடு இருந்து நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லா வாழ்ந்து நம்ம நல்லபடியாக குழந்தைங்களையும் வளர்த்து எல்லாமே நல்லபடியாக பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் தெரியாமல் இருக்காங்க. அப்போ ஐயா என்னென்னா, அது திருவண்ணாமலையில் ஒரு இடத்த பாருங்கன்னு சொன்ன உடனே அங்கே ஒரு இடத்த பார்த்து மாதம் 15,000 வாடகைக்கு ஒரு இடம் பார்த்துட்டோம். சின்ன ஒரு ஹால், ரெண்டு பெட்ரூமோட ஒரு இடத்த பார்த்தாச்சு. அது தேவையான பொருள்லாம் வாங்கியாச்சு. ஐயாவை ட்ராவல் பண்ணுறதுக்கு அடிக்கடி இங்கே முடித்தார்னா திருவண்ணாமலை போயிடுவார். எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, கேட்டேன் ஐயா எதுக்கு ஏன் திருவண்ணாமலையெல்லாம் போயிட்டு யாராக இருந்தாலும் சேலத்துக்கு வர சொல்லலாம், இங்கே வந்துட்டு போடுற மலைச்சல் கம்மிங்கானே. அப்போ ஐயா சொன்ன வார்த்தை என்னென்னா, என் உடம்புல தெம்பு இருக்குது, முடியறவங்களும் நான் ட்ராவல் பண்ணுறேன், நான் தேடி போய் அவங்களுக்கு கொடுத்துட்டா தான் பரவாயில்ல அப்படிங்கிறாரு. இதை சொன்ன உடனே எனக்கு என்னென்னா, இவருக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வேலை அப்படிங்கிற முடிவு பண்ணேன். அப்போ ஐயா சொன்னார், நம்ம இந்த கேம்ப்லாம் ஃப்ரீயாக பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாரு. ஐயா நமக்கு ஒவ்வொரு மாதம் 3,00,000 நமக்கு செலவாகுதுங்க, கரண்ட் பில்லு, வீட்டு வாடகை, அந்த இது, சேலரி, இந்த மேகசின் அடிக்கிற செலவு, இல்லைன்னா மேகசினுக்கு வர சந்தாலாம் அது மேகசினுக்கே போட முடியல. ஏங்க நிறையா வந்தால் இதுக்கு இதுக்கு வந்து தனித்தனியாக வச்சுக்கலாம், இதை தூக்கி இதில் போடு, அதை தூக்கி இதில் போட்டு, புக் செல்ஸ் எல்லாத்தையும் கலந்து சரி கட்டினா தான் இதை மேனேஜே பண்ண முடியுது. சொன்னோடனே ஐயா என்ன சொன்னார், 3,00,000 அப்போ என்ன ஆகுது, ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகுதுனார். ஐயா ஒரு நாளைக்கு 10,000 ரேஞ்சில் செலவாகிட்டுருக்குதுங்க. யானே அப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு என்னார், ஐயா 375 வேணுங்கய்யா, 375,000 வேணுங்க. யானே ஒன்று பண்ணுங்க, வரவும் கலந்தவங்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைங்க. என்னங்கய்யா வேண்டுகோள்? அதாவது வருடத்திற்கு ஒரு முறை 10,000 வழங்கக்கூடிய ஒருத்தர் வந்து வேணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுடைய பிறந்த நாளாக இருக்கலாம், இல்லை அவங்க வெட்டிங் டேவாக இருக்கலாம், இல்லை அவங்க குழந்தைங்களுடைய பிறந்த நாளாக இருக்கலாம், ஏதோ ஒரு நல்ல நாளில் வருடத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு வருடமும் 10,000 வழங்குற மாதிரி 365 பேரை மட்டும் சேர்த்துங்க. அவங்களுக்கு வந்து ஜெம் மெம்பர்னு ஒரு பேரை கொடுங்க. அப்படி வந்துட்டால் நீங்கள் ஃப்ரீயாக நடத்துவீங்களான்னாரு. ஐயா அப்படி வந்துட்டால் நம்ம வேறு மாதிரி கொண்டு போயிடலாம் ஐயா, நான் பணத்தையே முன்னிறுத்த தேவையில்லைண்ணே, அப்படி ஒரு அறிவிப்பை கொடுங்கன்னாரு. அந்த அறிவிப்பை கொடுத்த உடனே இதுவரை 35 பேர், 10 350 பேர் வேணும் நமக்கு, 35 பேர் வந்துட்டாங்க. 35 பேர் வரும் ஒரு முறை 10,000 கொடுக்க வந்துட்டாங்க. இந்த வகையில் நம்ம என்னென்னா, இது வந்துச்சுன்னா மீதி இருக்கிற கடனை அடைச்சிடலாம், இந்த விஷயத்தை இன்னமும் மக்களை கொண்டு போகிறது வசதியாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அது இல்லாமல் என்னாச்சுன்னா, இந்த ஐயாவுடைய பிறந்தநாள் அப்போ தான் ஐயா பேசிகிட்டு இருக்கும்போது, நம்ம ஐயாவுக்கு வந்து ஒரு கார் ஒன்று நாங்கள் என்ன பண்ணோம், இங்கே சேலத்தில் இருந்தாங்கன்னா எங்கள் காரில் எங்கேனாலும் கூப்பிட்டு போவோம் வருவான்லாம் பண்ணுவோம். இங்கேருந்து ஐயா வந்து திருவண்ணாமலைக்கு போகிறாரு, திருவண்ணாமலையிலேருந்து திடீர்னு திருநெல்வேலிக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட கார் வசதி நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் ஒன்று வாங்கினோம் ஒரு 7 முன்னாடி. கீழே விஸ்டா நிற்கிது, அந்த கார் தான் ஐயா பயன்படுத்திகிட்டு இருக்கிறாரு. விஸ்டா செகண்ட் ஹேண்டு நாங்கள் ஒன்று வாங்கணும். நாங்கள் வாங்கும்போது 3 ரூபாய்க்கு வாங்கணும், 3,00,000 வாங்கணும். அதுலேயே தான் ஐயா ட்ராவல்லாம் பண்ணும். திடீர் ஏசி ஒர்க் ஆகாது, வெய்ய காலமாக இருக்கும். ஐயா ஏசி ஒர்க் ஆகலையே, சரி நாங்கள் இன்றைக்கி வந்து ஓப்பன் விண்டோவில் போகிறோம் அப்படின்னு ஜனம் திறந்துட்டு போவார். அப்புறம் வந்து திடீர் ரிப்பேர் ஆகிடும், ரிப்பேரை பார்ப்போம், சரி பண்ணி இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தோம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவர் இவ்வளோ ட்ராவல் பண்ணுறாரு, நான் வந்து பார்ப்பேன் அந்த வேதாத்திரி மகரிஷியுடைய கார் பார்த்தேன்னா தொட்டு கும்பிடுவோம் நான் அவர் ட்ராவல் பண்ண கார். அது மாதிரி இந்த கார் வந்து ஒரு புனிதமான கார் என்னை பொறுத்தவரைக்கும். விஸ்டா வந்து ஐயாவை சுமந்துட்டு அங்கேயும் போயிட்டு வந்துருக்குது. ஐயாவை நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் அந்த காரை பார்க்குறேன். பட் ஆனால் ஐயாவுக்கு இதை விட ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோடனே என்னங்க பண்ண, எனக்கு ஜனவரிக்குள்ளார ஏதாவது வாங்க முடியுமா பாருங்கள், கேட்கவே மாட்டார் பொதுவாக ஐயா. ஜனவரிக்கு இல்லை, ஜனவரியில் ஏதாவது வாங்க முடியுமா அப்படின்னாரு. ஐயா கண்டிப்பாக வாங்கிடலாம் ஐயா அப்படின்னு. இந்த போன தடவை இந்த பர்த்டே ப்ரோக்ராமில் கூட ஐயா சொல்லிட்டு இருந்தார், பிறந்தநாள் இதில் வந்து நாங்கள் வந்து இந்த உண்மையை வெளிப்படையாக சொல்லிகிட்ருக்குறோம், இதுதான் இந்த உண்மை ஞானம், நம்மளுது வந்து வேறு எதுவுமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டுனா அவங்கவுங்க வாழ்க்கையை வாழலாம். நம்ம வந்து பணத்தை முன்னிறுத்தி பண்ணுறதில்ல. பாருங்கள், கார் ஒன்று வாங்கன்னு நினைக்கிறோம், அது கூட எங்களால் வாங்க முடியலங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னார் ஐயா. நாம் என்ன பண்ணோம், அப்போயே ஒரு மெசேஜ் ரெடி பண்ணி யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, எனக்கு வந்து இப்போ கார் விசாரித்தோடனே 15 lakhs மினிமம் ஒரு கார் வந்து நல்ல ஒரு கார்னால் 15 lakhs தேவைப்படுது. ஐயா கேட்டேன், ஐயா 4 பேர் போகிற மாதிரி வாங்கலாமாங்கண்ணே. இல்லையே நம்மளை சுற்றி எப்படி 4 பேர் இருப்பாங்க இல்லையா, அப்போ 7 பேர் போகிற மாதிரி இருந்தால் அதனால் பரவாயில்லன்னாரு. இது நல்லது, ஏன்னா ஐயா வந்து யார் வந்தாலும் அவங்களை கூப்பிட்டு போகணும், அவங்களுக்கு வந்து எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவர். ஆனால் என்ன பண்ணேன்,
அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுனால் இனோவாலாம் போனோம்னா எங்கேயோ 25-28 போயிடும். என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது தான் எர்டிகான்னு மாறுதி ஒரு கார் இருந்துச்சு. அந்த கார் வந்து 1450,000 வந்துருந்துச்சு. சரி இந்த காரை வாங்கலாம் இது பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன் நான். இந்த மாதிரி என்னென்னா டிசம்பருக்குள்ளார எத்தனை பேர் 10,000 கொடுக்க முடியுதோ கொடுங்க, நான் அதை வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே 10,000 வங்கி கடன் வாங்கிக்கிறேன் நான். வங்கி கடன் வாங்கி நம்ம எப்படி பொறுமையாக கூட அடைச்சிக்கலாம். ஜனவரியில் கார் வாங்கிடுறோம் அப்படின்னு போட்டுட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்ட உடனே நான் என்னென்னா முதல்ல நான் எங்கேருந்து ஒரு 50,000 சரவணன் ஒரு 50,000 போட்டோடனே இங்கே கேம்பில் கலந்துக்கிட்டார். முத்துகிருஷ்ணன் ஒருத்தர் வந்து கலந்துக்கிட்டார் சென்னைக்காரர். அவர் உடனே 10,000 அனுப்பிச்சிட்டார். 10,000 வச்சுக்கிங்க அனுப்பிச்சு சொன்னார். நீங்கள் இப்படி போடுவீங்க பாருங்கள், நீங்கள் கடன் வாங்காமே வாங்கிடலாம் அப்படின்னாரு. ஐயா அப்படி வந்தால் ரொம்ப சந்தோஷம், அப்படி இல்லைனா கூட நம்ம மீதி 10,000 கடன் வாங்கி போட்டுடலாங்கய்யா அப்படின்னு. நான் இதுவரை 27 பேர் நினைக்கிறேன் மெசேஜ் போட்டிருக்கிறேன் நான், 27 பேர் வந்து 10,000 வழங்கியிருக்கிறாங்க. இன்னும் வந்து எனக்கு ஜனவரி வரலும் டைம் இருக்குது. நான் புக் நான் அட்வான்ஸ் ஒரு 11,000 கொடுத்து ஐயா சொன்ன காரை புக் பண்ணி வச்சுட்டேன். அவங்க டெலிவரி கொடுக்குறதே ஜனவரி 20 தான் கொடுப்பாங்களாம். அதுங்காட்டி நம்ம என்ன கலெக்ட் பண்ண முடியுதோ பண்ணுவோம், மீதியை வந்து பேங்க் லோன் போட்டுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த வேலையும் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அந்த வகையில் நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஜிம் மெம்பராக ஆகலாம், புரவலராக சேரலாம், அது மாதம் 500 தான். இல்லை நான் வந்து ஃபவுண்டராக சேரனா 25,000 வழங்கலாம். இல்லை காருக்கு மட்டும் இப்போ ஒரு 10,000 கொடுக்குறேன்னா அப்படி கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களை வருத்தி கொண்டோ கம்பல் பண்ணியுமே கொடுக்காதீங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க மட்டும் வழங்கினா போதும். எல்லாத்துலேயும் சொல்கிறதே அப்படி தான் பண்ணுறோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் இதை ஒன்று கேட்டு இதனால் கொடுக்க முடியலங்கிற கில்ட் ஆகிறத விட நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த வாய்ப்பு இல்லாதவங்க தாட் அண்ட் திங்கிங் ஒரு 10 புக்கு கூட எடுத்து என்ன பண்ணலாம், ஒரு 10 பேர்த்து கொடுக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அந்த உண்மையை கொண்டு போகிறது தான் எல்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறோம். எந்த வகையில் உங்களால் உதவ முடியுதோ நீங்கள் உதவுமாறு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். நான் ஒரே ஒருத்தருடைய வெங்கட்ராமன் ஒருத்தர் சென்னை மறைமலை நகரில் டீ கடை வச்சிருக்கிறவர், அவரை 10 மட்டும் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நம்ம சப்ஜெக்டுக்கு ஒரு 1/2 மணி நேரம் போயிடலாம். நான் திடீர்னு இந்த ரிசிப்ட் கொடுக்க போய் இதனுடைய பயணத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. எனக்கு ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.